சென்னையில் புயல் மழை வெள்ளத்தில் சேதமடைந்த பொருட்களை உடனடியாக இயக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு மின்சாதன பழுது நீக்குபவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னை புயல் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்சாதன பொருட்களை எப்படி இயக்குவது என்பதை குறித்து பேசுவதற்காக நம்மிடையே ராகவன் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய கேஸ்லாம் இந்த சென்னை பெருவெள்ளத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மின்சாதன பொருட்கள் தான் அதிக அளவில் சேதமடைஞ்சிருக்கு. நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி உள்ளிட்ட பொருட்கள்லாம் இருக்குது. இதை எப்படி இயக்க வேண்டியிருக்கிறது? இல்லை, பொதுவாக இந்த மின்சாதன பொருட்களை பொறுத்தவரையும் அடிப்படையில் தண்ணி பற்றுச்சு அப்படின்னா ஒரு 2 or 3 days தூக்கி ஓரமாக வச்சுருது பெஸ்ட்டு. அதை எக்காரணத்தை கொண்டு நம்ம மெயின் சுவிட்சை போட்டு ஆன் பண்ண வேண்டாம். அது சுத்தமாக தண்ணியெல்லாம் வழிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி பார்க்கணும். ஆன் பண்ணி பார்த்து ஒர்க் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்க டெக்னீஷியனை ஃபாலோ பண்ணி அதை என்ன ரிப்பேரோ அதை சரி பண்ணிக்கலாம். அவ்வளோவா. ஜென்ரலாக நாங்கள் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம், மழை காலங்களில் இந்த பொருட்களை உபயோகப்படுத்தாமல் இருப்பது சிறப்பு. ஆனால் பெரிய அளவுக்கு வீடு ஃபயர் ஆயிருமோ அப்படிங்கிற அச்சம் தேவையில்லை. இப்போ டிவியில் தண்ணி பட்டுருச்சு, போட்டோன்னே டிவி வெடிச்சிருமோ, வீடு ஃபயர் ஆகிருமோன்ற பயம் உயர்ச்சி ஜனங்களுக்கு தேவையில்லை. பண்ணுறதை கொஞ்சம் அக்கறையாக பண்ணிட்டாங்க, நல்ல டெக்னீஷியன்ட்ட கொடுத்து கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ரிப்பேருக்கான சாத்தியம் இல்லை. இல்லை, ஆனால் பொதுவாக மழை தண்ணி பட்ட உடனே டிவியோ, வாஷிங் மிஷினோ, ஃப்ரிட்ஜோ, எந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை ஆன் பண்ணவே வேண்டாம். நாங்கள் பொதுவாகவே ஜனங்கள்கிட்ட சொல்கிறோம், ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னா மேற்கொண்டு அந்த ஃபால்ட் டெவலப் ஆகும். அடுத்து சின்ன செலவுங்கிறது பெரிய செலவு வந்து நிற்கும், அந்த செலவுக்கு ஜனங்கள் ஆட்பட வேணாமே. இவர்களை பொறுத்தளவிற்கு ஒரு வாரமாக மழைநீரில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மின்சாதன பொருட்கள் அனைத்துமே தற்போது 10 நாள் மழைநீரில் நனைந்திருக்கிறது. இதை வீட்டுக்கு வெளியே வெயிலில் ஒரு வார காலத்திற்கு காய விட்ட பின்பு மீண்டும் அதை ஆன் செய்து பார்க்கும்பொழுது அது உபயோகப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கை அணுகி அதை சரி செய்து பயன்படுத்துங்கள், நேரடியாக அதை இயக்க முயல வேண்டாம் என ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார். ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.